ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதில் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீட்டிலேயே மக்கள் கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், முதலமைச்சருடைய வேண்டுகோள் குறித்து விரிவா பதிவு செய்ய. இரண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவானது தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழலில் தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவுறுத்தல் மற்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் மதம் சார்ந்த விழாக்கள், கூட்டு வழிபாடுகள் ஆகியவை நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் மாநிலத்தில் கொரோனா தொற்றினால் நிலவக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் கொரோனா நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைப்பதையும் பொது இடங்களில் வழிபாடு நடத்துவதற்கும் தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. அதே போல விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் தமிழக அரசானது தடை விதித்து ஆணை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கான அறிவுறுத்தல்களையும் தமிழக அரசு ஏற்கனவே வழங்கிய நிலையில் மீண்டும் ஒரு நினைவுகளாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு பொதுநல வழக்குகளை விசாரித்த நீதிமன்றமும் அரசினுடைய ஆணையை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகளுடைய ஆணைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தமிழக அரசு சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 22ஆம் தேதி விநாயகர் சிலைகளை வைத்து பொது இல்லங்களில் வழிபாடு நடத்துவதற்கும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளை கரைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பல்வேறு தரப்பினர்கள், இந்து மத முன்னணி சென்ற தலைவர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தடையை மீறி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு சார்பில் வேண்டுகோளாக அறிவுறுத்தியிருக்கிறார். கொரோனா காலம் என்பதால் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீட்டிலேயே கொண்டாட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்டோம். நன்றி விக்னேஷ். கொரோனா காலத்தில் மதம் சார்ந்த விழாக்களுக்கு நாடு முழுவதும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா காலம் என்பதால் விநாயகர் சதுர்த்தி விழாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலேயே கொண்டாட வேண்டும் என மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொரோனா தொற்று காரணமாக விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். கொரோனா காலம் என்பதால் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீடுகளிலேயே கொண்டாட வேண்டும் என தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதாவது கொரோனா காலம் என்பதால் பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீடுகளிலேயே கொண்டாட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, பொதுவா வந்து இந்து முன்னணி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்குது. இந்த ஆண்டு கொரோனா முன்னிட்டு நாம் இந்து முன்னணி ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்குது ஊர்வலம் பொதுக்கூட்டம் இல்லை, ஆனால் அங்கங்கே வச்சு வழிபடுறதுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நாம் கேட்டிருந்தா முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட இந்த இதை சொல்லியிருக்கிறோம்.
தலைமை செயலாளரையும் சந்திச்சு அவர்கிட்டயும் இந்த அவருடைய அவங்க நடத்தின ஆலோசனை கொடுத்து இந்த கருத்தை சொல்லியிருக்கோம். வீடுகளை வச்சு எப்படி கரைக்கரை கொண்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து கோயில அங்க வைக்கலாம் அப்படி நாங்க கேட்டிருக்கோம். அதனால கோயில்லையும் வீடுகள்லையும் வைக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். அது நாம சொல்லியிருக்கிறது ஒரு நாள் தான் சொல்லியிருக்கோம். முதல் எல்லா பக்கம் 5 நாள் 7 நாள் 9 நாள் வைப்பாங்க. இந்த ஆண்டு கொரோனா இருக்கிறத ஒட்டி ஒரு நாள் வைக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கிடையில் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இது ஒரு வருத்தமான அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. தங்களது தகவலுக்கு நன்றி ஐயா. விநாயகர் சிலை அரசின் வழிகாட்டுதலை பின்தொடர நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபடவும் ஊர்வலம் செல்லவும் தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா காலம் என்பதால் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீடுகளிலேயே கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தற்போது பாஜகவின் கே டி ராகவன் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கொரோனா காலம் என்பதால் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீடுகளிலேயே கொண்டாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து? பாருங்க, இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துற இந்து முன்னணியா இருக்கட்டும், இந்து இயக்கங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கொரோனா காலம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம எல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த வழிமுறைகளோடு, அதாவது ஊர்வலங்கள்லாம் போறேன்னு அவங்களும் சொல்லல. ஆனா வந்து வழிபாட்டுக்கே தடை விதிப்பது என்பது ரொம்ப தவறான விஷயமா நான் பாக்குறேன். இங்க வந்து கவர்மெண்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏத்துக்கிட்டு தான், அவங்க ஏத்துக்க தயாருன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அது சமூக கடமை இந்து முன்னணிக்கு இல்லாமல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால நமக்கு இருக்கிற இங்க இருக்கிற பிரசன்ட் இந்த மாதிரி இந்த கொரோனா தொற்று இருக்கு, அதனால நாமளும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களும் தான் இப்ப இந்த ஊர்வலங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களும் பல கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிஷன் ஒத்துக்கிறது கூட இல்லை, அவங்களே வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க, பிள்ளையார் சிலையை செய்யறவங்கலாம் அங்க போய் சீஸ் பண்ற சிலையை சீஸ் பண்ணுவது, அவங்கள கைது பண்ணுவது, அவங்களாம் என்ன பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா? இது அரசாங்கம் எதை காட்டுகிறது, எதை காட்ட விரும்புகிறது என்பது புரியவில்லை. அதனால இப்ப என்னமோ ஊர்வலம் எல்லாம் பிரம்மாண்டமா நடத்துற மாதிரி இன்னைக்கு முதலமைச்சரும் மாநில அரசும் வந்து அப்படிலாம் நடத்தக்கூடாது என்று சொல்லுவதும் எல்லாம் மக்களிடத்துல தவறான தகவலை கொண்டு போனோம் என்ற நோக்கத்தோடு இந்த மாதிரி அறிக்கைகள் வருவதாக நான் பாக்குறேன். இந்து முன்னணி வந்து ஏற்கனவே முதலமைச்சரை பார்த்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த காலகட்டத்தை உணர்ந்துதான் பல விஷயங்களை அவங்களே வாலண்டியர் பண்ணி இது இருக்காது, இந்த ஊர்வலங்கள் இருக்காது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த அறிக்கை வந்து கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இதனுடைய அறிக்கையினுடைய சாராம்சம் எதை சொல்ல விரும்புகிறார்? அதாவது இந்த மாதிரி இயக்கங்கள் நடத்துகிற விநாயக சதுர்த்தி விழாவே என்னமோ ஒரு சமுதாய விரோத தேச விரோத செயல்கள் என்னமோ இவங்க ஈடுபட வந்ததை போல இவங்க தடை செய்யற மாதிரிலாம் பிக்சர் கொடுப்பது சரியா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாநில அரசாங்கத்து மாநில முதலமைச்சருடைய இந்த அறிக்கை கொஞ்சம் வேதனை தருகிறது. இணைப்பில் வந்து கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா. கொரோனா காலம் என்பதால் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீடுகளிலேயே கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விநாயகர் சிலை அரசின் வழிகாட்டுதலை பின்தொடர நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோய் தொற்று பரவாமல் தடுக்க அரசுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபடவும் ஊர்வலம் செல்லவும் தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீடுகளிலேயே பொதுமக்கள் கொண்டாட வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.
இந்த கொரோனா பரவலை தடுப்பதற்காக மக்கள் ஒத்துழைக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நோய் தொற்று பரவாமல் தடுக்க அரசுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொரோனா காலத்தில் மதம் சார்ந்த விழாக்களுக்கு தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபடவும் ஊர்வலம் செல்லவும் தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். விக்னேஷ், மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மத்திய அரசு வெளியேற்றக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மனம் சார்ந்த விழாக்கள், கூட்டு வழிபாடுகள் ஆகியவை நாட்டில் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க விக்னேஷ். தற்போது அதிமுகவின் வைகை செல்வம் அவர்கள் இணைகிறார்கள், அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் வீடுகளிலேயே வழிபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாம் ஐயா. வணக்கம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிலையை வைப்பதும் ஊர்வலம் செல்வதும் என்கிற தொடர்ந்து கடைபிடித்து வருகிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு தொடர்ந்து தமிழக அரசு அனுமதி வழங்கி வந்ததுதான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுடைய நலன்தான் மிக முக்கியம் என்கிற அடிப்படையிலும் மத்திய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறையினுடைய அடிப்படையிலும் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறார்கள். பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபடவும் ஊர்வலம் செல்லவும் அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிற தடை தொடர்கிறது என்பதையும் நம்முடைய விநாயகர் சிலை அரசின் வழிகாட்டுதலை பின்தொடர நீதிமன்றம் ஆணையிட்டு இருப்பதையும் மேற்கோள் காட்டி இந்த நோய் தொற்று பராமல் இருக்க வேண்டும், அதை தடுப்பதற்கு உரிய முறைகளை நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழக அரசு, அதற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தான் இது மாதிரியான ஒரு நடவடிக்கையை, ஒரு வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இதை குறித்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள் யாரும் பெரிதளவிலே வருந்தாமல் இந்த சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடர்பாடு, இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிகழ்ந்த நிகழ்வல்ல, இந்தியாவுக்கு மாத்திரம் நடந்த நிகழ்வல்ல, உலகம் முழுமைக்கும் இந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொற்றிலிருந்து நாம் பூரணமான விடுதலை பெறுவதற்காக சில பல தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். பல்வேறுபட்ட காலகட்டத்தில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, இப்போதுதான் திறந்திருக்கிறார்கள். உணவு விடுதிகள் மூடப்பட்டது, இப்போதுதான் 50% பேர் அமரக்கூடிய அளவிற்கு சமூக இடைவெளி விட்டு திறந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட இடர்பாடுகளை இந்த 6-7 மாத காலமாக நாம் சந்தித்து வருகிறோம். ஆக இதையும் அவற்றோடு உணர்ந்து கொண்டு, தியாக உள்ளத்தோடு புரிந்து கொண்டு, வீட்டில் இருந்தே அது வழிபட்டு கொண்டு, முழுமையான இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாம் பூர்ணமான விடுதலை பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கண்டிப்பாக இணைப்பில் வந்து தங்களது கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா.